அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ரிகார்டிங் TNEA கவுன்சிலிங். சோ இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13. நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதா நமக்கு வந்து அபிஷியலா TNEA ல இருந்து சொல்லியிருந்தாங்க. சோ நாளைக்கு எந்த டைம்ல வேணா ரிலீஸ் பண்ணலாம். சோ காலையில இருந்தே வெயிட் பண்ணாதீங்க, ரிலீஸ் ஆயிருக்கும்னு ரேண்டம் நம்பர் 4 o'clock தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஈவினிங். சோ இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்க தான் போகுது. சோ பொறுமையா வந்து வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு ரெண்டு திங் நமக்கு வந்து வெளியாகுது. ரேங்க் லிஸ்ட் மட்டும் வெளியாகல, கூடவே இன்னொன்னு வெளியாகுது, இன்எலிஜிபிள் லிஸ்ட்னு சொல்லிட்டு. அதாவது சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல வந்து வெரிஃபை ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்எலிஜிபிள்ல வந்துருவாங்க. அண்ட் சில கேட்டகரிஸ் இருக்குது, டாக்குமெண்டே அப்லோட் பண்ணாம அப்ளை மட்டும் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸும் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாததுனால அவங்களுக்கு வந்து இன்எலிஜிபிள்ல வந்துருவாங்க, மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு கேட்டகரி இருக்குது, நிறைய டூப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன்லாம் சில ஆள் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இன்எலிஜிபிள்ல வருவாங்க. இன்னொரு பாசிபிளும் இருக்குது, ஸோ அவங்க ஒரு சர்டைன் மார்க்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, 40% இருக்கணும், 45% இருக்கணும், 50% இருக்கணும். அது மினிமம் எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ணாததுனால கூட இன்எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சில சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால் நமக்கு வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2000 சில்ட்ரன் சம்திங் வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி எவ்வளவு இருக்குதுன்றது தெரியல, நாளைக்கு வந்து நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த லிஸ்ட் PDF நமக்கு வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்ப ரேங்க் லிஸ்ட், இந்த ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ்லயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ்லயும் வரும். நீங்க வெப்சைட்லயும் செக் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல செக் பண்ணும்போது உங்களுக்கு தனியாவும் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த லாகின் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் என்ன, 2 ரேங்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒன்னு வந்து கம்யூனிட்டி ரேங்க், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் ரேங்க். இந்த ரெண்டுமே, கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, ஓவரால் ரேங்க்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், எது இம்பார்ட்டன்ட், கம்யூனிட்டி ரேங்கோட யூசர்ஸ் என்ன. ஸோ இப்படி எல்லா தகவல்களையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், அதை செக் பண்ணி கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு டெமோ ரேங்க் லிஸ்ட், அதாவது 2020 லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நம்ம கையில இருக்குது. நம்ம சேனல்ல வீடியோவாகவும் போட்டிருக்கோம், எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் நமக்கு வந்து செப்பரேஷன் கொடுத்துருப்பாங்க, நேம்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ரேங்க் இருக்கும், கட் ஆஃப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், ஓஹோ நாளைக்கு நமக்கும் இப்படி தான் கிடை வரும் போல அப்படின்றத உங்களுக்கு ஒரு மாடல் கிடைக்கும். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய லாகின் பேஜில் உங்களுக்கு வந்து வரும், இது வந்து ஒரு திங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக PDF மாதிரி உங்களுக்கு வந்து விட்டுருவான். TNEA நீங்கள் லாகினே பண்ணாமல் வெறுமனே www.TNEAonline.org போட்டிங்கனாலே டவுன்லோட் ரேங்க் லிஸ்ட் அகாடமிக் 2021 அப்படின்னு கொடுப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரேங்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம், இவனோட ரேங்க் என்ன, இவனோட ரேங்க் என்ன. ஸோ அதை நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்துக்கலாம், அவங்களுடைய ரேங்கும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா OC கேண்டிடேட்க்கு கம்யூனிட்டி ரேங்க் வராது, மற்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து வரும். ஸோ அந்த வீடியோ நீங்க வந்து செக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து பேசினா வீடியோ கண்டிப்பா லெந்தி ஆயிடும். ஓகேங்க, எங்க போய் இதெல்லாம் செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லா தகவல்களையும் நீங்க வந்து TNEA வெப்சைட், அந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து செக் பண்ணணும், வேற எங்கேயும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. லாகின் பண்ணி பாக்குறது இன்னும் நல்லது, www.tneaonline.org போங்க, லாகின் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸை நீங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே வந்து நடக்கும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரவுண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ரவுண்ட் 1 இத்தனை பேர், ரவுண்ட் 2 இத்தனை பேர், ரவுண்ட் 3 இத்தனை பேர். ஸோ அதுக்கடுத்து தான் உண்மையான ஒரு தகவல் வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற 2 வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த தகவல்களை வந்து பகிருங்க. தேங்க்யூ வெரி மச்.